guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பக்கோடா தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம chicken fry மாதிரி மட்டன் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டு தான் ஃப்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம பண்ணும்போது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம பண்றதுனால. சோ அது எப்படி பண்ணலாம், அதுக்கான प्रिपरेशन என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 250 கிராம் மட்டன் எடுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் சால்ட் எல்லாம் போட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம பிரிக்க போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக சம் பீசஸ் எடுத்து வச்சு காட்டுறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஃபிங்கர்ஸில் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே லேயர் லேயராக வருது. நம்ம குதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வேக வச்சதுனால நம்ம கையை வச்சு மெதுவாக இந்த மாதிரி பண்ணாலே வந்து லேயர் லேயராக வந்துடும். இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் சோம்பு பட்டை கிராம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ப்ரௌன் ஆயி ஆனியன் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 10 minutes மட்டன் ஆனியனும் சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம மட்டன் ஆல்ரெடி வேக வச்சதுனால அது ஃப்ரை ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்காது. ஸோ ஒரு 10 minutes போதும். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா ஒரு 1/2 teaspoon எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து மட்டனியாக இருக்கிறதுனால நான் மசாலாஸ்லாம் கம்மி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காரமும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்மளோட மட்டன் பக்கோடா இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நம்ம கிட்ஸுக்கு. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில கிட்ஸுக்கு ஆனியன் இப்படியே இருந்தால் பிடிக்காது. அவங்களுக்கு ஆனியன் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது அவங்க சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆனியன் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நான் பண்ண வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் காய்ஸ், தாடா.